முடிச்சூரில் அமைக்கப்பட்டு வரும் ஆம்னி பேருந்து நிறுத்தமிடத்தில் பணிகள் 50% கூட நிறைவடையவில்லை என்று உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். நண்டா, குறிப்பாக ஆம்னி பேருந்துகள் நாளை சென்னையில் இயங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஆம்னி பேருந்துகள் முடிச்சூர்ல நிறுத்துவதற்கான அந்த இடம் வந்து தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வரதை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த இடத்தை பொறுத்தளவிற்கு 50% கூட தற்போது இந்த ஆம்னி பேருந்து நிறுத்தும் இடம் முழுமையாக பணிகள் நிறைவடாமல் இருக்கிறத நேரடியாக நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக நாளைய தினத்தை பொறுத்தளவிற்கு ஆம்னி பேருந்துகள் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஆம்னி பேருந்து நிலையத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சிஎம்டி தரப்பிலிருந்தும் போக்குவரத்து துறை தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில ஆம்னி பேருந்துகள் எங்கே நிறுத்துவது அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நாம் வந்து இங்க முடிச்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து ஆய்வு செய்வதற்காக இந்த பகுதிக்கு வந்தோம். இந்த இடத்தை பொறுத்தளவிற்கு தற்பொழுது ஆம்னி பேருந்துகள் முழுமையாக இந்த இடத்தை பயன்படுத்த முடியாத சூழல் இருக்கிறது. 50% கூட இன்னும் பணிகள் கடைக்கால் மட்டும்தான் இப்ப போடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இபி கனெக்ஷனோ கழிப்பிட வசதியோ எதுவுமே செய்யப்படாத சூழல்ல ஆம்னி பேருந்து நிறுத்தமானது தற்போது தயார் நிலையில இருக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 மாதங்கள்ல இந்த பணிகள் முழுமையாக முடிவடையும் சொல்லி இங்க இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல போக்குவரத்துறை சார்பில் நம்ம கேட்ட பொழுது வாகனங்களை பார்க் செய்துவிட்டு கிளாம்பாக்கத்தினுடைய பகுதிக்கு வந்து பயணிகளை ஆம்னி பேருந்துகள் பயணிகளை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் என்ற தகவல்கள் கொடுக்கப்பட்டாலும் கூட ஆம்னி பேருந்து நிறுத்தம் என்பது மிக பிரதானமான ஒன்றாக இருக்கும் சொல்லி ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவிக்கிறாங்க. எனவே 3 மாத காலத்தில் இந்த பணிகள் நிறைவு பெற்ற பிறகு இந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்வதாக அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் அரசு இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது அப்படிங்கிற பிரதான கேள்வி இருக்கிறது. நந்தா, தொடர்ச்சியாக அரசு நாளை கட்டாயமாக சென்னையில் பேருந்துகள் இயக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். மறுபுறம் கிளாம்பாக்கத்திலும் கூட கிட்டத்தட்ட 70 பேருந்துகள் தற்போது நிறுத்தி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள், மேலும் 170 பேருந்துகளை நிறுத்தி வைப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை ஆம்னி பேருந்து சங்க உரிமையாளர்கள் எப்படி பார்க்கிறார்கள் வெல்முருகன்? குறிப்பாக இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு நம்ம முடிச்சூர்ல ஒரு 150 பேருந்துகள் வரையும் தான், அதிகபட்சமா 250 பேருந்துகள் வரைக்கும் நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல இங்க 1 பேருந்துகள் கூட நிறுத்த முடியாது. இப்ப நம்ம கிளாம்பாக்கத்திலிருந்து நம்ம இயக்கப்படணும் அப்படின்னா செங்கல்பட்டு வரைக்கும் இந்த 800 பேருந்துகள்ல சாலைகள்லயே நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்படும். அது மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்றைய நாள் பொறுத்த 60,000 பயணிகள் வந்து ஆம்னி பேருந்துல புக் பண்ணிட்டு வெயிட் பண்றதாகவும், இன்னும் இந்த 4 நாட்கள் விடுமுறை நாட்கள்ல 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் ஆம்னி பேருந்துல பயணிப்பதற்கு முன்பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவங்கள நம்ம சென்னையில தான் வந்து நம்ம பிக்கப் பண்ற மாதிரி வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுகிறது. 3 மாதத்திற்கு வரைக்கும் தற்போது டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஆம்னி பேருந்துகள் நாளை சென்னைக்குள் விடுவார்களா போக்குவரத்துறை அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனா போக்குவரத்துறை தரப்பிலிருந்து அதிகபட்சமா இன்னும் எத்தனை நாட்கள் அவகாசம் கொடுப்பாங்க அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கல. இன்று கிளாம்பாக்கத்துல குறிப்பாக பல்வேறு அதிகாரிகள் அந்த இடத்துல ஆம்னி பேருந்துகள் வந்து செல்வதற்கு பயணிகள் ஏற்று செல்வதற்கு ஆனா ஏதுவான சூழல் இருக்கா அப்படிங்கறத நேரில் களத்தில் ஆய்வு செய்ய இருக்கிறதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. நந்தா, நன்றி வேல்முருகன் விரிவான விவரங்களுக்கு.